தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை தமிழக அரசு வன்மையாக கண்டிப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் கட்டப்பட்ட நவீன மீன் விற்பனை அங்காடிகளுக்கு ஒதுக்கீடு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் ஒதுக்கீட்டு ஆணையையும் 15 விசைப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் செயற்கைக்கோள் தொலைபேசியையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த அவர் திருவற்றியூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுகம் அடுத்த ஓராண்டிற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். ராமேஸ்வரம் மீனவரை இலங்கை கடற்படையினர் கடுமையாக தாக்கியதை அரசு வன்மையாக கண்டிப்பதாக கூறிய அமைச்சர் இந்த சம்பவத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவே பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்த அரசியலும் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்முடைய மீனவர்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தாலும் அது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. ஸோ நம்முடைய கண்டனத்தை ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம். ஸோ இது போன்ற செயல்கள் வந்து இலங்கை வந்து செய்வது என்பது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாகத்தான் அதை எடுத்துக்குவோம். கண்டிப்பாக இது வந்து மத்திய அரசுடைய கவனத்துக்கு நம்ம எடுத்துன்னு போவோம். மத்திய அரசும் இது குறித்து வந்து வெளியுறவுத்துறை வந்து உரிய நடவடிக்கை வந்து அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறையோடு பேசி மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் வந்து சுமூகமாக மீன்பிடி தொழில் செய்வதற்கான நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுடைய கண்டனம் தெரிவிக்கணும். இலங்கை வந்து இது போன்ற இந்த செயல்கள் வந்து ஈடுபடக்கூடாது.